சினிமா கிரவுட். சன் டிவியில் பல சுவாரஸ்யங்களோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நந்தினி காட்டம்மன் கோவில்ல வச்சு அந்த சாமியார பழி வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த சாமியார் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு, நான் இந்த தப்பு பண்ணல, நான் காலச்சக்கரத்தை நான் அனுபவிக்கல, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த சக்தியை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு என்னோட மந்திர இதுலயே இருக்கு, அதனாலதான் நான் எடுத்து கொடுத்தேன், என் தப்பு எதுவுமே இல்லம்மா, நீங்க தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனோட காலில் விழுந்து கதறிட்டு இருக்காரு சாமியார். நந்தினி சொல்றா, உன்னால போடப்பட்ட அந்த அம்மனோட கண்கட்ட நீயே தான் அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அந்த சாமியார், நானே அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனோட கண்ணில இருந்த உத்ராட்ச கொட்ட மாலைய அவுத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த அம்மனோட கண்ணு நல்லபடியா மாறிடுது. அப்போ நந்தினி சொல்றாங்க, உனக்கு கட்டு போட்ட இந்த சாமியார நீயே தான் கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அம்மன் எதுவுமே பண்ணாம அமைதியாவே இருக்கு. அப்போ வந்துட்டு அந்த சாமியார் சொல்றாரு, அம்மனே என்ன மன்னிச்சதுக்கு அப்புறம் நீயே என்ன இப்படி தண்டிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்றாரு. ஆனா நந்தினி யோசிச்சு பாக்குறா, எதுக்காகமா நீ சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே பாத்துட்டே நிக்கிறா. அப்பதான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. நந்தினியோட அம்மா பார்வதி அந்த அம்மன் கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க, நீ வந்து ஒரு நீலி சூலி பத்ரகாளியா இருந்து சாதாரண மக்கள் செய்யற எல்லா தப்புக்கும் அவங்கள தண்டிச்சுட்டு இருக்க, அந்த மாதிரி நீ இனிமே நடந்துக்க கூடாது, சாந்த ஸ்வரூபமா நீ இந்த காட்டுல இருக்கணும், எந்த உயிரை நீ வந்து தண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. அது எல்லாமே நந்தினிக்கு ஞாபகம் வந்துட்டு அந்த அம்மனால உன்னை எதுவுமே பண்ண முடியாது, ஆனா நான் உன்ன சும்மா விட முடியாது மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.